அதான் கொஞ்சம் நேத்து ஒரு இதுக்காக கால் பண்ணிருந்தேங்க ஐயா. நடுவில் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், தூக்கம் சாப்பிட்ட உடனே நல்லா தூங்கிறேன். சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி முன்னால அதுக்கப்புறம் அப்படியே தூக்கம் சரியாவில்ல, அப்படியே நம்மளுடைய கண்ணை மூடிட்டு நம்மளா இது பண்ணுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு ஃபினான்ஸ், கொஞ்சம் வீட்டுல இருந்து டைமுக்கு இங்க டியூட்டி முடிச்சுட்டு வர முடியல, அதனால வயசு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் டியூட்டினால கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு. மனசுலாம் அது தேட்டி கொஞ்சம் நல்லா வந்து என்னால அந்த தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. நேற்றுதான் கொஞ்சம் அப்புறம் இன்னொருத்தர் அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து அப்புறம் கொஞ்சம் சொன்னாரு, நல்ல கொஞ்சம் இது பண்ணி நேற்றுதான் ஒரு 4-5 நாள்ல நேற்று நல்லா அப்புறம் பழையபடி கொஞ்சம் வந்துருச்சு. அதுதான் இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதோ இருந்தாலும் தூக்கம்ங்கிறது வந்து இப்ப இந்த இப்ப அடுத்த மாச இதழில வந்து நம்ம தூக்கத்தை பத்தி தான் ஒரு ஆர்டிகல் போட போறோம். சரிங்க, ஒருத்தர் நிறைய கேட்டுட்டே இருந்தாரு தூக்கத்தை பத்தி ஒண்ணு போடுங்கன்னு இருந்தாரு. அடுத்த மாசம் தூக்கத்தை பத்தி தான் போடுறோம், தெளிவு கொடுத்தா பிரிண்ட் ஆகி அடுத்த மாசம் அதான் வரும். சரிங்க, அதுதாங்க இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் இதுதான் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் மனசு பேசி இதுல இது பண்ணி கொஞ்சம் நார்மலா மனசெல்லாம் நல்லா உள்ள இல்லாம நானும் ஃபீல் பண்ணாம இது பண்ணிட்டேன். கொஞ்சம் இது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணி அதனால என்னன்னா பகல்ல கொஞ்சம் அந்த தூக்கம் சரியா இல்லைன்னா பகல்ல ஒரு மாதிரி இதுவா இருக்குங்களே. நைட் சரியா தூக்கம் இல்லைன்னா ஒரு 2 நாள் கொஞ்சம் பகல்ல கொஞ்சம் அப்படியே கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஒரு சரியா தூக்கம் இல்லைன்னாவே நமக்கு மைண்ட்ல ஒரு மாதிரி சேஞ்சஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பகவத் பாதை போட்டு ஒரு தொகுப்பு ஒண்ணு போட்டுருக்கோம், அந்த நீங்க வாங்கிருக்கீங்களா? இல்லங்கய்யா, தொகுப்பு தனித்தனியா தாங்க இருக்கு, தொகுப்பு அதுலயே இருக்குங்களா? நம்ம இதுல வந்து பகவத் பாதை இதுல வந்து இந்த பாட்டிகள் இது வந்து யோக சிகிச்சை நம்பர் 2 ஒண்ணு போட்டிருப்போம். அது நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கணும், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாடியில ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னாலே அதுவே உங்களை ஹெல்ப் பண்ணுவோம், உங்களுக்கு ஹெல்த் நல்லா சரி பண்ணிடும். பாசிட்டிவா எடுத்துக்கணும், உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் இப்ப உங்களுக்கு ஒரு உபாதை வருது, தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னா நீங்க தூக்கம் வரலன்னு எல்லாம் நீங்க ஒரி பண்ணக்கூடாது. மறுநாள் நீங்க டயர்டா இருக்கிறத கூட அது கஷ்டமா இருக்க கூடாது. மறுநாள் உங்க உடம்பு வந்து கொஞ்சம் ஒத்துழைக்காம ஏதோ ஒண்ணு பண்ணுதுங்கிறது கூட அது பாடியை சரி பண்றதுக்கான ஒரு இதா எடுத்துக்கணும், அதனால வேற ஏதோ பாதிக்கிறதா எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அதுவே உங்களுக்கு அதுல உள்ள ப்ராப்ளங்கள் எல்லாம் சரி பண்ணிடும். அப்படி அதாவது எப்பதான் ஒரே ஒரு ஃபியர்னஸ் வந்துச்சு, ஒரு மேரேஜ் அப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மேரேஜ் அப்போ ஒரு டைம் இந்த மாதிரி இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, அப்போ வந்து நம்ம பகவத் இது நம்ம இதுல அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவோம், அப்போ வந்து கொஞ்சம் ட்ரபிள்ஸ் ஆயிருந்துச்சு, அந்த ஒரு ஃபியர்னஸ் வந்துச்சு, ஐயோ அது மாதிரி வந்துருமோ அப்படின்னு. அந்த ஃபியர்னஸும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, எதுனாலுமே நமக்கு வர்றது எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும், அது பேலன்ஸ் பண்றதுக்கு தான் சரி பண்ணதுங்கிற மாதிரி. உதாரணமா ஒரு பாத்திரத்துல பாதி அளவுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுருங்க, ஒரு 1000 பாத்திரம், அதுல பாதி அளவுக்கு தண்ணி இருக்கு, நீங்க அந்த பாத்திரத்தை அப்படி இப்படி அசிச்சீங்கன்னா அந்த தண்ணியும் அலம்பும். அது அலம்புன தண்ணியும் அந்த பாத்திரத்தோட அப்படியே வச்சிட்டீங்கன்னு வச்சுருங்க, வச்ச பிறகு அந்த தண்ணி கொஞ்ச நேரம் அந்த அலம்பிட்டு தான் இருக்கும். ஆமா, அந்த அலம்புறது வந்து அந்த தண்ணியை சமன்படுத்துறதுக்காக அல்லது அலம்புதா, அல்லது அந்த அலம்புறது வந்து இன்னும் அந்த அலம்புறத அதிகப்படுத்துறதுக்காக அலம்புதான், அதிகப்படுத்துறதுக்காக இல்ல சமன் நம்ம முன்னாடி பண்ணத சமன்படுத்துறதுக்காக. அப்ப சமன்படுத்துறதுக்கு தானே அது அலம்புது, அப்ப அலம்புறதுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் நம்ம பாடியில வந்து சில பிரச்சனைகள் தோன்றது வந்து அதை சமன்படுத்துறதுக்கு தான் வருது. இப்ப நீங்க வந்து தூக்கம் இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா? ஆமா, தூக்கம் இல்லாம மறுநாள் வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கு. டயர்ட்னஸ் வந்து நமக்கு என்னதோ வந்துச்சுன்னா அந்த டயர்ட்னஸே நமக்கு ஏதோ கஷ்டம்னு நினைக்கிறோம், உண்மையிலே நம்ம வந்து சமன்படுத்துறதுக்கான முயற்சி தான் அது. ஓகே, பாடியா எடுத்துக்கலாம், அந்த பாடியை வந்து சமன்படுத்துற முயற்சி பண்ணுது. இப்ப நீங்க அது வந்து சமன்படுத்துற முயற்சி வந்து நீங்க ஒரு பிரச்சனையா எடுக்க கூடாது, அதனால நம்ம இதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம உடம்புல ஒரு சமன்படுத்துறதுக்காக தான் வருது. ஒரு அப்ப அது வந்து நீங்க சமன்படுத்துறதுக்காக நடக்கிற நிகழ்ச்சியை நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னாலே போதும்.
பாசிட்டிவா ஓகே இல்லைன்னா இது நமக்கு ஏதோ ஒரு இது அதனால இதை வந்து நம்ம மனசளவு கொண்டு போக கூடாது. உடம்பு வந்து உடம்பு சமன்படுத்துதா வந்திருக்கு. சோ அதனால கொஞ்சம் அது மேனேஜ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். நம்ம ஃபீல் பண்ணாம சரி ஓகே இது ஏற்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். வருது அதனால நம்ம அதை வந்து இதுவா எடுத்துக்கூட ஃபீல் பண்ண கூடாது. ஐயோ நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சென்னையில் இருக்கும்போது அங்க பார்த்ததுதான். வீட்டுக்கு இங்க ஒரு கடைசியா இருக்கும்போது வந்து பாத்துட்டு போயிருங்க. சரிங்க நானும் ஒரு நாள் வரேங்க சார். பகவத் பகவான் அதனால இதை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். இது வந்து உடம்பு நம்ம சமன்படுத்துற இதுதான் அப்படின்னு சொன்னா யோகா சிட்டியூல கொஞ்சம் இது டீடைலா இருக்குங்க. யோகா சிட்டியூல 2 படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யோகா சிட்டியூல 1 2 ரெண்டையுமே நீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். யோகா சிட்டியூல் 1 and 2 தேவையோ அதை பயன்படுத்தும். சரிங்க.